Hello friends, welcome back to my channel. In this video, we will talk about 4-24-3-2013. In this நேரத்தை தவற விட வேண்டாம். மிகவும் கைமேல் பலன் இது ஒரு பரிகாரம் தான். Actually இது வந்து ரொம்ப பழைய காலத்துல சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இந்த நீங்க பண்ணீங்கனா கண்டிப்பா நம்ம எவ்வளவு கடன் இருந்தாலும் கண்டிப்பா சீக்கிரம் அடைஞ்சிரும். பேங்க் லோன் இன்னும் நீங்கள் வேறு என்னெல்லாம் நம்ம லோனாக இருந்தாலும் சரி கைமத்தா வாங்கின கடனாக இருந்தாலும் சரி எந்த கடனாக இருந்தாலும் சீக்கிரம் கண்டிப்பாக அடைஞ்சிரும். இது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நாளைக்கு இந்த டைமுக்கு நீங்கள் இந்த பரிகாரத்தை பண்ணிங்கன்னா போகிறோம். இன்னும் ரொம்ப பெரிய செலவினங்களோ எதுவுமே இல்லை. ஆக்சுவலி செலவே கிடையாது. இது நீங்கள் இந்த ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இது வந்து வெறும் நம்ம லோனு இல்லை கடனை அடைக்கிறதுக்கு மட்டுமான ஒரு நேரம் கிடையாது. சேவிங்ஸும் பண்ணலாம். அதாவது இப்போ நம்ம குளிகை நேரத்தில் என்னெல்லாம் செஞ்சால் வளருமோ அதே மாதிரி இந்த டைமும் அதே மாதிரி தான். இது அதை விட பல மடங்கு ரொம்ப பலன் கொடுக்கக்கூடிய நேரமாக இருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் கடனில் வட்டி இல்லாமல் அசலை கொடுக்கணும். ஒரு 100 ரூபாயாக இருந்தால் கூட பரவாயில்ல. அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இதை ட்ரை பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு நீங்கள் இதுக்கு என்ன ரிசல்ட் இருக்குன்றதை நீங்கள் கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுவீங்க. வாங்க என்னென்னு பார்க்கலாம். நம்மளுக்கு இப்போ ஒரு இடத்துல நம்ம கடன் வாங்கியிருந்தாலும் சரி, இப்போ நைட் டைமில் இந்த டைமிங் வந்துச்சுன்னா கூட நீங்கள் ஆன்லைனில் கூட இதை நீங்கள் இந்த ட்ரை பண்ணலாம். அது மாதிரி கூட இது நீங்கள் பண்ணிங்கனாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் அப்படி பண்ண முடியலன்னா கூட இதுக்கு தேவையான ஒரு அமௌண்ட் நீங்கள் கட்ட வேண்டியதை ஒரு கவரில் போட்டு அந்த டைம் அப்போ நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ வேணாலும் கொடுத்துக்கலாம். இந்த நேரத்தில் நீங்கள் தங்கம் வாங்கினா பல மடங்கு பெரியும். நீங்கள் அதை வந்து வாங்கி பார்க்கலாம். நம்ம சின்னதாக அளவில் கூட ஒரு தங்கம் வாங்கினா கூட போகிறோம். பல மடங்கு கை மேலே பலன் கொடுக்கறதுக்கான ஒரு நேரமாக தான் இது இருக்குது. நிறைய நேரம் இந்த டைம் வந்து எல்லா டைமும் வந்துட்டுருக்காது. மாதத்தில் ஒரு தடவையோ இல்லை 2 தடவையோ வரும். சில டைமில் ரொம்ப ரேராக கூட வரலாம். அதனால் நீங்கள் இதை கொஞ்சம் முக்கியமான பதிவாக நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். நான் இதில் என்ன செய்யணும்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதனால் நீங்கள் ஒரு சின்ன உண்டியலில் இருந்தால் கூட ஒரு 10 ருபீஸாவது நீங்கள் அது உள்ளே போட்டுருங்க. அந்த அமௌண்ட்டை கண்டிப்பாக உங்களுக்கு அதில் கண்டிப்பாக நிறைய அமௌண்ட்டு சேர்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. வேணால் முடிஞ்சால் கோல்டு கூட நீங்கள் வாங்க பார்க்கலாம். ஆனால் இது வந்து நாளைக்கு வந்து வரக்கூடிய டைம் எந்த டைமுன்னு பார்த்தீங்கன்னா காலையிலே வருது. அதாவது குளிகை டைமுக்கே வருது. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். குளிகை டைம்லேயே இந்த நேரம் வர்றது ரொம்ப ரேர் தான். எல்லா டைமும் அந்த மாதிரி வராது. நாளைக்கு எத்தனை மணிக்குன்னு பார்த்தீங்கன்னா காலையில் 8 மணிலேருந்து 9:57 வரைக்கும் தான் இந்த டைம் இருக்குது. அதை நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கணுன்னாக்கா அந்த 8 மணிக்குலேருந்து ஏன்னா சரியான நம்மளுக்கு சூரிய உதய டைம் பார்த்திங்கன்னா முன்ன பின்ன இருக்கும். அதனால் ஒரு 8:30 அந்த டைமுக்கு நீங்கள் இதை வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அப்போ கடைக்கெலாம் போக முடியாது. அதனால் அதுக்கு தேவையான பணத்தை நீங்கள் முன்னாடி எடுத்து வச்சுருங்க. ஏதாவது வாங்குறதா இருந்தால் இல்லை கடன் கொடுக்குறதா தயவு செஞ்சு போய் முதல்ல அவங்கள்ட்ட அந்த டைமில் கொடுத்துட்டு வந்துடுங்க. வாங்க இது என்னன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக நீங்கள் ஒரு கவர் எடுத்துக்கணும். அதான் மொய் கவர் மாதிரி இருக்குது இல்லைங்களா, அதுவோ ஏதோ ஒரு கவர் எடுத்துக்கோங்க. அதில் என்ன வைக்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரிஞ்சி இலை தான். பிரியாணி இலையை எடுத்து அதில் நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு கடன் அடைக்கணும் அப்படின்னாக்கா கடன் சீக்கிரம் அடைய வேண்டும்னு எழுதிக்கோங்க. பெண்ணால் அந்த கவரில் வச்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ காசு அதில் வைக்க போகிறீங்களோ அதில் நீங்கள் வச்சுக்கோங்க. 10 ருபீஸ் 20 ருபீஸ் 100 எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். வைங்க வச்சு இதை ஒரு பாக்ஸில் வச்சு அந்த காசையும் நீங்கள் அதில் போட்டு வச்சுக்கலாம். இல்லை அந்த கவர்லேயும் வச்சுக்கலாம். எப்படி வேணாலும் நீங்கள் இதை செய்யலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சேமிக்க போகிறீங்க அப்படின்னாக்கா நிறைய பணம் சீக்கிரம் சேர வேண்டும்னு சொல்லி இன்னொரு இலையில் எழுதி அதை ஒரு கவர்லேயோ இல்லை ஒரு பாக்ஸ்லேயோ எதுலேயோ ஒன்றுத்தில் போட்டு வச்சுக்கோங்க. இந்த டைம் பார்த்திங்கன்னா நாளைக்கு வெள்ளிக்கிழமை 24 அந்த டைமுக்கு பார்த்திங்கன்னா காலையில் 8 AM-லேருந்து 9:57 AM வரைக்கும் இருக்குது இந்த டைமு. இதை நீங்கள் விட்டுறாமல் பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்ல டைம் இது வந்து. அதான் சொன்னேன் ஃபஸ்ட்லேயே சொல்லியிருக்க மாதிரி வீடியோவில் முன்னாடியே சொல்லியிருக்க மாதிரி குளிகை டைமில் வருது. குளிகையில் இந்த மைத்ரேய முகூர்த்தம் இதுக்கு பேர். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மைத்ரேய முகூர்த்தத்தை தவற விட்டுறாமல் நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சு இதில் கை மேலே நீங்கள் பலன்கள் எல்லோரும் நிறைய பேருக்கு பலனடையணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் என்னுடைய வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக கீழே ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க்யூ.